வணக்கம். ஜெம் உலக நிகழ்வுகளுக்காக நான் வித்யா. நிகழ்வுகளை காணலாம். அமெரிக்கா உடனான உறவுகளை புதுப்பிக்க சீனா பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது. இரு நாட்டு உறவில் ஏற்பட்டுள்ள விரிசல்களை சரி செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தை சீனாவில் தொடங்கியுள்ளது. இதில் சீன வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சி பெங், அமெரிக்க வெளியுறவு இணையமைச்சர் பென்டி ஷேர்மேன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது ராஜதந்திரத்தின் உரிமையாளர் போல் அமெரிக்கா நடந்து கொள்வதாக சீனா தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டது. அமெரிக்காவின் தவறான செயல்கள் மற்றும் சீனா அக்கறை கொண்டுள்ள முக்கிய நிகழ்வுகளின் பட்டியலை பென்டி ஷேர்மனிடம் சி பெங் கொடுத்தார். அதில் இருதரப்பு உறவில் நிலவி வரும் முட்டுக்கட்டைக்கு தீர்வு காண பல்வேறு நிபந்தனைகளை சீன அமைச்சர் விதித்துள்ளார். அதன்படி சீன கம்யூனிஸ்ட் கட்சியினரின் குடும்பத்தினருக்கு அமெரிக்க விசா வழங்க விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள், சீன தலைவர்கள், அதிகாரிகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகள், சீன மாணவர்களுக்கான விசா வழங்குவதற்கான கட்டுப்பாடுகள் போன்றவற்றை நீக்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை இணை அமைச்சரிடம் சீனா தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் சீன அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவிடம் சீனா வலியுறுத்தியது. அமெரிக்காவில் உள்ள யூட்டா மாநிலத்தில் மணல் புயல் காரணமாக 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் உள்ள யூட்டா மாநிலத்தில் உள்ள கனோஷ் டவுன் பகுதியில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. இந்த மாநிலம் முழுவதும் பாலைவனங்கள் பரவலாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து குறித்து தேசிய நெடுஞ்சாலை சார்பில் வலைதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள படங்களில் விபத்தில் அடிபட்டுள்ள வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கின்றன. அந்த வாகனங்களை மீட்க வந்துள்ள மீட்பு வாகனங்கள் சாலை முழுவதும் ஆக்கிரமித்துள்ளன. பிரேசிலில் தன் தந்தையின் உதவியுடன் 4 வயது சிறுமி கடலில் கொட்டி கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்தி வருகிறார். 4 வயது சிறுமி நினா கோம்ஸ் தன் தந்தையுடன் சேர்ந்து கடற்பகுதியில் கொட்டி கிடக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்கள், பைகள் மற்றும் கழிவுகளை அப்புறப்படுத்துவது கிழார் தன் தந்தை எடுத்த கடல் உயிரினங்கள் குறித்த திரைப்படத்தால் ஈர்க்கப்பட்ட சிறுமி நிலா கோம்ஸ் பிளாஸ்டிக் கழிவுகளால் மீன் மற்றும் ஆமைகள் உயிரிழப்பதை தவிர்க்க முயன்று வருவதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கு 1,10,00,000 டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கொட்டப்படுவதாகவும் அதனால் ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் இறப்பதாகவும் ஐநாவுக்கான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது. மாற்று எரிசக்திக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த எரிபொருள் இல்லாமல் சூரிய மின்சக்தியால் உலகை சுற்றிய விமானம் தனது பயணத்தை நிறைவு செய்து 5 ஆண்டுகள் முடிந்துள்ளது. அமீரகம் மற்றும் ஏனைய உலக நாடுகளின் கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் சூரிய மின்சக்தி விமானம் சோலார் இம்பல்ஸ் 2 ஆகும். இந்த விமானம் உலக நாடுகளிடையே மாற்று எரிசக்திக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி அபுதாபியில் இருந்து தனது உலக பயணத்தை தொடங்கியது. இந்த விமானம் வானில் சராசரியாக 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 140 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லக்கூடியதாகும். மேலும் இந்த விமானத்தால் அதிகபட்சமாக சராசரியாக 8,000 அடி முதல் 39,000 அடி உயரம் வரை வானில் பறக்கக்கூடியது. இந்த விமானத்தில் மின்சக்தியால் இயங்கும் மோட்டார்களை தவிர வேறு எந்த மாற்று எரிசக்தியாலும் இயங்க முடியாது. இதற்காக இதன் பிரம்மாண்ட இறக்கைகளில் 17,000 சூரிய மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த விமானத்தை ஆண்ட்ரே போர்ச்பெர்க் மற்றும் பெர்ட்ராண்ட் பிக்கார்ட் ஆகிய 2 விமானிகள் ஒருவர் மாற்றி ஒருவர் இயக்கினார்கள். இந்த விமானம் உலகை சுற்றி கடைசியில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி எகிப்து நாட்டில் அபுதாபி வருவதற்காக தரையிறங்கியது. ஆனால் விமானி பிக்கார்டுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாலும் சவுதி அரேபியாவில் ஏற்பட்ட தட்பவெப்பநிலை மாறுபாடு காரணமாகவும் உடனே அங்கிருந்து புறப்பட முடியாமல் இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு அனைத்து தடங்கல்களையும் கடந்து கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி அமீரக நேரப்படி அதிகாலை 3:28 மணிக்கு கெய்ரோ விமான நிலையத்தில் இருந்து அபுதாபிக்கு புறப்பட்டது. இந்த பயணத்தில் 48 மணி நேரம் தொடர்ந்து எந்த எரிபொருளின் உதவி இல்லாமல் வானில் 3,000 கிலோமீட்டர் பயணம் செய்து வெற்றிகரமாக அபுதாபி அல்பத்தின் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. தற்போது வெற்றிகரமாக 5 ஆண்டுகள் தனது பயணத்தை நிறைவு செய்துள்ளது. தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு எதிராக பிரிட்டன் நீதிமன்றம் திவால் உத்தரவை பிறப்பித்தது. கர்நாடகாவின் பெங்களூரைச் சேர்ந்த தொழிலதிபர் விஜய் மல்லையா இவர் நடத்திய கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக இந்தியாவைச் சேர்ந்த 13 வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய் கடன் பெற்று அதை திருப்பி செலுத்தாமல் வெளிநாடு தப்பினார். ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தலைநகர் லண்டனில் கைது செய்யப்பட்ட விஜய் மல்லையா ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவரை இந்தியா அழைத்து வரும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் விஜய் மல்லையாவுக்கு எதிராக திவால் உத்தரவு பிறப்பிக்கும்படி அவருக்கு கடன் கொடுத்த 13 வங்கிகள் பிரிட்டன் நீதிமன்றத்தில் மனு செய்தனர். விசாரணையின் இறுதியில் மல்லையாவுக்கு எதிராக திவால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன் வாயிலாக மல்லையாவின் சொத்துக்களை முடக்கி கொடுத்த கடன் தொகையை மீட்க வங்கிகளுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இத்துடன் ஜெம் உலக நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.